எல்லாரும் இன்னாட்டு மன்னர்கள்னா மன்னர்கள் எதுக்கடா தாழ்மையுடன் கேட்கணும்? நீ மாட்டோடி. ஒரு பொண்ணு நினைச்சா 8 கோடி பேரை கூட ஆட்டி வைப்பான். புத்தம் புதிய ஆக்ஷன் திரைப்படத்தை இப்பொழுது டால்பி விஷன் HDR10+ தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இவங்க தான் என்னோட குரு. சுந்தரி டீச்சர் இருக்காங்க. வணக்கம். பாத்தீங்களா? How proud I am. Worst student. மன்னிச்சிருங்க. சரி அக்கா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன சமைக்க போறோம் கேளுங்க. கனி, எங்க அக்கா மாத்திட்டே இருக்காங்க. அக்கா, அவங்க ரெண்டு பேரும் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் நாடகத்துல பாத்துக்கிறேன். நீங்க அவங்களுக்கு என்னக்கா சொல்லி கொடுக்க போறீங்க? யாரா வந்து தேங்காய் பால் எடுத்து ஒரு குழந்தைங்களுக்கு கூட காரம் இல்லாத எப்படி கொடுக்கலாம்? நாங்க வந்து பெரியவங்களும் சேர்ந்து சாப்பிட்றதுதான் நாங்க செய்யற கடையில. ஆனா இது வந்து உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்களும் விருப்பப்பட்டா நீங்க சாப்பிடும் போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கிடைக்கும். என்னென்ன தேவை அப்படின்னு முதல்ல சொல்லிடுங்க. இறால் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 1/2 கிலோ, கடலை எண்ணெய் 5 தேக்கரண்டி, சோம்பு 1/2 தேக்கரண்டி, பூண்டு 20 பல், உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கப், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 10, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, கறிவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி நறுக்கியது 2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1/2 தேக்கரண்டி. பாடு பத்துக்கலாமா? 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்தணும். போடுங்க போடுங்க போடுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊத்தணும். ஆமா, கடலெண்ணெய். கடலை 5 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய். இப்போ சோம்பு எடுத்துக்கணும். கொஞ்சம் போடுங்க, அப்படியே போடுங்க. நிறைய போட்டுறாதீங்க, வாசனை வேற மாதிரி ஆயிடும். நறுக்கிய பூண்டா 1/2 கப்பு. 1/2 கப்புக்கு இருக்கு. அது அப்படியே போட்டு திருப்பி அப்படியே பூண்டு வெடிக்க பார்த்துங்க. பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய், சிட்டிக்கு அளவுக்கு உப்பு. சிட்டிக்க மறுபடியும் இந்த வெங்காயத்துக்கு உள்ள ஒரு அளவுக்கு தான் அந்த கடைசியில எல்லாமே ஃபுல்லா உப்பு போட்டுடலாமே. எதுக்கு ஒன்னொன்னா உப்பு போடுறீங்க? மிளகாய் வரைக்கும் கடிக்கணும்னு வச்சுக்கோ, அதுக்கு கரெக்டான உப்பு இருக்கும். அதுக்கு கரெக்டான உப்பு இருக்கும். இதெல்லாம் நீ உப்பு போடாத சமைச்சிட்டு மொத்தமா உப்பு போட்டா குழம்புல மட்டும்தான் உப்பு இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியவும் தெரியாது. அந்தந்த வெஜிடபிளுக்கு ஏத்த உப்பு போட்டு கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமா போட்டுன்னு வரும்போது லாஸ்டா எண்ட்ல வந்து கரெக்டா முடிக்க தெரியாது. அதனால போறதுக்கு பயப்படுவாங்க. இந்த எறாவை வந்து இவங்க வெறுமனா கழுவி வச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி போடக்கூடாது. அதுல கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு போட. இப்ப தண்ணி ஊத்து, சால்ட் போட்டு அதுல அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி 2 ஸ்பூன். இந்த மல்லி கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டேன் இல்ல, இப்ப கொஞ்சோண்டு உப்பு போடணும். மஞ்சத்தூள் பத்துல கொஞ்சோண்டு போடணும். ஜீரகத்தூள் போடுங்க. அடுத்தது மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வாசனம். சூப்பர் ப்ரோ. ப்ரோ வாழ்த்துக்கள். அவங்க பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கப்பா. ஸ்லோ பண்ணிட்டே ஊத்திங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் எவ்வளவு? ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்பா. எப்படி கலர் மாறி கரெக்டா வருதா கலரு? அக்கா சூப்பரா வருதுக்கா. எறாவை இப்படி கரண்டில இப்படி குத்தி பாருங்க. வந்துருச்சு. தேங்காய் பால் எடுத்துக்கங்க, ஊத்துங்க. 1 கப் அளவு தேங்காய் பால். ஆனால் அதை ஊற்றும் போது நல்லா பார்த்துங்க. இப்ப
இப்போ தேங்காய் பால் ஊத்துனல்ல உப்பு போடலாம். என் வாழ்க்கையில லைட்டா உப்பு போடு. இத்தனை வருஷம் இந்த கடை அனுபவத்துல உங்களால மறக்க முடியாத அனுபவம் இல்லைன்னா உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கஸ்டமர்னா யாரு யாராவது இருக்காங்களா? அக்கா மலர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் ஒன்று ஒன்றா வந்து சொல்லி சொல்லி தருவாங்க. இது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும். இது ஒரு ஐட்டம் மட்டும் இல்லை, நிறைய ஐட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. ரெடி எங்க பிராணும் ரெடி தான். ரெடியோ ரெடி வாங்கக்கா.